நிறைவாக பேச வருபவர் ரஜினி கமல் என்ற இரு சிங்கங்களை கண்டெடுத்த தங்கம் இவர். சினிமாவில் பல வெற்றிகளை உச்சம் தொட்டவர். இன்று வரை எளிமை பாதையில் பயணிக்கும் வெள்ளை மனிதர் ஐயா எஸ் பி முத்துராமன் அவர்களை இப்போது அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இக்கட்டான நேரங்கள் இதுதான். எல்லாரும் பேசி முடிச்சுட்டு நான் பேசணும். அது எல்லாரும் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த குழுவுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்கும் பெருமைக்குரிய ஐயா நம்முடைய திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிற போது ஜெனரேஷன் கேப், அதுக்கு முத்துராமனையும் பழனி ராஜேந்திரனையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அவர் சொன்னதை போல மூத்த இயக்குனர் எஸ் பி முத்துராமன் புதிய இயக்குனர் தரணி ராஜேந்திரனை வாழ்த்துவதற்காக அதே போல மேடையில் விட்டிருக்கிற என்னுடைய இயக்குநர்கள் நிறைய இயக்குநர்கள் இங்கே இருக்கிறார்கள். நீதியரசர்கள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள், அது எல்லாத்தையும் விட நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. எங்களுடைய விழாக்களில் எங்களுடைய கதாநாயகிகள் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் தான் பேசுவார்கள். பாதி தமிழ் பாதி தெலுங்கு பாதி மலையாளம் எல்லாம் கலந்து ஒரு தமிழ் புது தமிழிலே பேசுவார்கள். இங்கே வந்த பெண்கள் அத்தனை பேரும் அழகு தமிழிலே பேசினார்கள். அழகு தமிழிலே பேசினார்கள் என்பது மட்டுமல்ல, அழுத்தமான கருத்துக்களையும் சொன்னார்கள். ஆகவே இவர்களெல்லாம் போராளி குடும்பத்திலே நம்முடைய தரணி ராஜேந்திரன் சேர்த்து விட்டார் என்று தெரிகிறது. அதற்காக ஒரு முறை இவர்கள் எல்லாம் நல்ல கைதட்டல். இதெல்லாம் நான் பார்த்ததே நம்ம கவிதா அழகான தமிழ்ல பேசுவாங்க. அவங்க நிறைய விழாக்கள் தோன்றியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பெண்கள் வந்து இங்க அழகு தமிழ்ல பேசுறது இவங்க தான். அதுல குறிப்பா நம்முடைய ஐயாவுடைய மகள் இசை அவர்களுக்கும் நல்ல கைதட்டல். அவங்க எல்லாம் சரித்திரங்களில் பதிக்கப்பட வேண்டிய அதே போல இங்க இருக்கிற இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இந்த அரங்கமே கொள்ளாத அளவுக்கு வெளியே நின்றிருக்கிற இளைஞர்கள் இவர்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரு புதிய சகாப்தம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல அடுத்து நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது நம்முடைய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்கள் ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள். அன்னைக்கெல்லாம் ஒரு செய்தி போகுதுன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆகும். இன்னைக்கு சில மணி நேரத்தில் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு பார்த்தா அதுவே பயமா இருக்கு. இவ்வளவு பேரும் உலகத்துல பாத்துக்கிட்டே இருக்காங்களா? வாட்ஸ்அப்பையும் டியூபையும் 88,000 பேர் பார்த்தாங்க, 90,000 பார்த்தாங்க, 3 நாள்ல 6 லட்சம் பேர் பார்த்தாங்க. அப்படின்னா ஊடகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு பலம் உள்ளதாக இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள நல்ல கைதட்ட அவ்வளவுதான் நமக்கு பாடமா இருக்கும் போறாங்க. ஆகவே இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இவருடைய படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டங்கிறது எல்லாம் சொன்னாங்க. ஆகவே விளம்பரம் செய்யறதுக்கு எவ்வளவு முடியும், அது இன்னைக்கு இருக்கிற விளம்பர செலவு எவ்வளவு ஆகும்? ஆகவே அந்த மாதிரி ஒரு பெரிய விளம்பர செலவு செய்யாமல் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த குழுவின் சார்பில் ஒரு மூத்த இயக்கம் என்ற முறையில் கைகூப்பி கேட்டு படத்தை கொண்டு போய் தயவு செஞ்சு மக்களிடத்துல சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நான் இப்ப கமல் இங்க எல்லாமே பேச்சு வந்துச்சு, கமர்ஷியல் படம் நியூ சப்ஜெக்ட் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. நான் பண்ணாத கமர்ஷியல் இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நான் கமர்ஷியல் பண்ணியிருக்கேன், கதைப்படமும் பண்ணியிருக்கேன், எல்லா நாடகமும் பண்ணியிருக்கேன். அது மொத்தம் எல்லாத்துக்கும் பொதுவானவன் நான். அது மாதிரி தான் எல்லா விழாக்கள்லையும் கலந்துக்கலாம். திருமாவளவன் கலந்துக்குவேன், நம்முடைய இலகணேசன் கலந்துக்கிற விழாவிலையும் கலந்துக்குவேன். ஆகவே எனக்கு எல்லா இயக்கத்தோடும் எனக்கு தொடர்பு உண்டு. ஆகவே அந்த முறையில் உங்க எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பத்திரிகையாளர்களே, ஊடகங்களைச் சேர்ந்தவர்களே, நீங்கள் கமர்ஷியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். இந்த மாதிரி நல்ல படங்களையும் கொண்டு போய் மக்களிடத்திலே சேருங்கள். அதையும் உங்களுடைய கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள. இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் முதல்ல எழுத்து இயக்கம் தரணி ராஜேந்திரன் ஒரு தடவை நல்ல கைதட்டலாம். அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, ஆனா இங்க பேசிய பேச்சுகளிலிருந்து அந்த படத்தினுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. ஆகவே அப்படிப்பட்ட தரணி ராஜேந்திரன் அவர்கள் இவ்வளவு துணிச்சலோட ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதுக்காகவே ஒரு
மூத்த இயக்குநர்கள் முறையில அவரை கைதட்டி நான் மனமாற வாழ்த்து. அடுத்து ஒளிப்பதிவு கோபி துரசாமி அவர்கள், படத்தொகுப்பு மகேந்திரன் கணேசன் அவர்கள், இசை சக்கரவர்த்தி அவருக்கு வந்தபோது பெரிய கைதட்டு உண்டு. அதுவே தெரிஞ்சு போச்சு, பெரிய இசை இசைகளை சக்கரவர்த்தியா வருவார். அதை கைது நல்ல இசை பாடல்கள் நெய்தல் கவி இசை ஒலிப்பதிவு கண்ணன். இதை தயாரிச்சு இருக்காரு. இங்க வந்து பேசினார் இப்ப பாணி, இன்னொருத்தர் ஜெகத்ரட்சகன். இந்த பாணி சார் பேசும்போதே அவர் எப்படி படங்களை கொடுக்க போறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அதே அது புதுமையான படங்களை தருவேன் அப்படிங்கிறது அவருடைய பேச்சுல தெரிஞ்சது. அதுக்காக நம்முடைய பாணி சாருக்கும் ஜெயதர்ஷன் கேட்டு. அடுத்து இந்த படத்தை துணிச்சலா ஒருத்தர் விநியோகம் பண்றதுக்கு வாங்கியிருக்காரு. படம் எடுத்ததோட இந்த விநியோகம் பண்ணி சம்பாதிக்கிறது இருக்கு, அது பெரிய காரியம். அந்த காரியத்தை செஞ்சிருக்கிற செல்வம், அந்த செல்வத்துக்கு நிறைய செல்வம் வரணும்னு நீங்க எல்லாம் கைதட்டி அதை வாழ்த்துக்கிறேன். அப்பதான் இந்த மாதிரி படங்களை நிறைய எடுக்க முடியும். ஆகவே அதற்காக அந்த விநியோகஸ்தருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில சிறப்பான, அது எவ்வளவு துன்பங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே அதுக்காக அந்த குழுவை நான் வாழ்த்துறேன். ஆகவே இன்னும் பல டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, முக்கியமான டெக்னீஷியன்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களையும் சொல்லையான்னு கேட்க வேண்டாம், மற்றவங்களையெல்லாம் நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு சிறந்த டெக்னீஷியன்ஸ். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு முறை நல்ல முறையில கைதட்டி மனமாற வாழ்த்துக்கள். படம் வந்து ஞான செருக்கு, அதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது படைப்பாளர்களுடைய செருக்கு. இன்னொரு சொல்கிறேன், ஞான செருக்கு படைப்பாளருடைய செருக்கு. இந்த செருக்கெல்லாம் எங்களுக்கு இல்லை, இந்த பையங்களுக்கு இருக்கு. இதை பாராட்டத்தான் நான் வந்திருக்கேன். இந்த கதை என்ன தெரியுமா, நம்ம ஐயா வீரசந்தான் அவர்கள் நடித்திருக்கிற நடிகராகவும் இயக்குநராகவும் இருந்து கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற பிறகு சும்மா இருக்கணுமா, நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு எடுத்த லட்சியம் தான் இந்த படத்தினுடைய கதை கரு. இது ஒரு இயக்குனருடைய கதை. இதெல்லாம் பேசும்போது தலைமுறைகளை பற்றிலாம் சொன்னாங்க. எனக்கு என்ன வயசு, 85, பிறந்த தேதி படி உடல் படி எனக்கு வயசு 55, மனசு படி எனக்கு 35. இளைய தலைமுறையுடைய படைப்பாளிகள் எல்லாம் பார்த்து இங்க வந்த சந்தோஷத்துல எனக்கு வயசு 18. ஏன் சொல்றேன் தெரியுமா, இந்த படத்துல இருக்கிற இயக்குனர் நான் மீண்டும் இயக்குனராகி வெற்றி படத்தை கொடுப்பேன்னு லட்சியத்தோட இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிப்பு தான் இந்த படத்தினுடைய கதை. அதுதான் ஞான செருக்கு. எனக்கு இந்த செருக்கு எல்லாம் கிடையாது, நான் எப்பவுமே காலத்தை தூக்கி விட்டுட்டுதே இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்றேன், ஞானச்சருக்கு பார்த்த பிறகு, வீரசந்தானத்தை பார்த்த பிறகு, இந்த லட்சியங்களை எல்லாம் பார்த்த பிறகு மீண்டும் ஒரு முறை வர வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு வருது. இந்த படத்துல இருக்கிற முக்கியமான கருத்து, கிழவனான வயசாகி போச்சு அப்படி சுருண்டு படுத்துக்காதரா, எழுந்திருச்சு படைபிடிக்கு மீண்டும் செயல்படடா என்று தூண்டுகிற விழிப்புணர்வு உண்டாக்கிற படமா இது இருக்கு. ஆகவே இதன் மூலமாக நான் பாடம் கற்றுக் கொள்கிறேன். இப்படி போய் ஏன் அடங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஏன் பயப்படுறிய அந்த பசங்களை எல்லாம் பார்த்து? இல்ல, இவங்க இன்னைக்கு கிராபிகளை செய்யற வேலையில நான் அன்னைக்கு பண்ணிட்டேன். ராஜா சின்ன ரோஜாங்கிற படத்துல ரஜினி சந்த் கௌதமி இப்படி குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அனிமேஷனை ஆர்டிஸ்டோட சேர்த்து சாங் எடுத்தது நான் தான். ஏவி முடியும் ராஜா சின்ன பல விஷயங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு கிராபிக் வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு பண்றீங்க, நான் கிராபிக் இல்லாத காலத்துல நான் அந்த வேலை பண்ணிடுறேன்னா கிராபிக்கோட நான் எந்த வேலை பண்ணுவேன்? ஏதோ போனா போறீங்கன்னு விட்டு வச்சிருக்கோம். மீண்டும் எனக்கு ஒரு லட்சியம் வரலாம், வரக்கூடிய அளவுக்கு
வித்தியாசம் பாருங்க, இங்க வந்து எல்லாருக்கும் கேடயம் கொடுப்பாங்க, அதாவது ஒரு பரிசு பொருள் இதே ஒண்ணு கொண்டாந்து கொடுப்பாங்க. இங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஓவியங்களை வரைந்து அவங்களுக்கு படமாகவே கொடுத்திருக்கிறார்கள். அது வீர சந்தானத்தார் ஓவியர் என்று தரப்பட்டிருக்கிற மரியாதையான படம். அந்த படத்தை கொண்டு போய் நான் வீட்டில் கொண்டு போய் வச்சேன், எனக்கு என்ன வரும், அந்த உணர்வு வராதா? வீர ஓவியர் சந்தானத்துடைய முகம் தெரியாத எனக்கு. ஆகவே புதுமை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் புதுமை செய்யணும். அதை கொடுக்கிற பரிசுல இருந்து நடத்துகிற விடாவில் வரையில அவ்வளவரையும் வித்தியாசமாக செய்கிற அந்த உணர்வு இருக்கிற அந்த இளைஞர்களை, அந்த படைப்பாளிகளை, உங்கள் அத்தனை பேருடைய உன்னாலையும் உடமாக மனமாக நான் பாராட்டுகிறேன். நானும் வந்தேன், நானும் சினிமாவில் இருந்தேன், நானும் டைரக்ட் பண்ணேன், நானும் ஒளிப்பதிவு பண்ணேன் அப்படின்னு இருக்கு. பத்தோட பதினொன்றா இருக்க கூடாது. உன் பேரு நிலைச்சிருக்கணும், நீ முத வரிசையில் இருக்கணும் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொண்டா சொல்றேன். புதுசா இந்த யூனிட் உருவாகி இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், தரணி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு குழுவாக இருந்து என்னை போல 70 படங்கள் அல்ல, 70 படங்களுக்கு மேலே நீங்கள் இயக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனைகளுடைய தாழ்வை மனமாற உடமாற வாழ்த்துகிறேன். இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் பட பெரிய ஏரிய மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கும் படம் பண்ணியிருக்கேன், சின்ன நிறுவனங்களுக்கும் படம் பண்ணியிருக்கேன். ரெண்டுலையும் பட்ட பாடு எனக்கு தெரியும். சின்ன படங்கள் பண்ணுவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. 5000 அடித்து படம் நின்று போயிடும் படம் தானே. அதையெல்லாம் தாண்டி, அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வெற்றி பெற்று படத்தை முடிச்சு சென்சார் ஆக்கி, அது மட்டும் இல்லை வெளிநாடுகளில் 40 இடங்கள்ல அந்த படங்கள் காட்டப்பட்டு 7 விருதுகளை பெற்றிருக்கிறது என்பதையும் ட்ரெய்லரா உங்களுக்கு சொல்றேன். இந்த படத்தினுடைய தகுதியில வெளிநாட்டுல அவங்க போட்டியில வெற்றி பெற்று 7 படங்கள் இதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் உங்கள் இதன் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இந்த மாதிரி ஒரு புதிய இளைஞர்கள் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது, படைப்பாளிகள் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது. அந்த படைப்பால் இளைஞர்களை வெற்றி பெறுக, வெற்றி பெறுக, வெற்றி பெறுக என்று என்னுடைய வார்த்தைக்கு பலம் சேர்க்கிற வரையில் நீங்களும் கைதட்டி அவர்களை வெற்றி பெறவில்லை. ஐயா இந்த இருக்கிறார நம்முடைய கௌதமன், இவர் மேலே அந்த பேட்டி கொடுக்கும்போது பேசும்போது எனக்கு ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம இனத்தை சேர்ந்த பையனாச்சே, இவ்வளவு கோவப்படுறானே, இவனுக்கு என்னென்ன எதிர்ப்பு வரப்போகுது, எதில் போய் மாட்டிக்க போறான், யார் எந்த விளக்கை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட போறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடையே நான் கௌதமனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்ப நான் கௌதமனை பார்க்கும்போது, அப்படின்னு நான் சொல்றேன், அவன் பாக்குறானா கேட்கிறானாங்கிறது எனக்கு தெரியாது. அடுத்த தடவை பேட்டியை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். அது ரத்தத்தில் பூர்ண போராடிக்கணும், அவருடைய குடும்பமே போராடி கொடுக்கணும். அதே அவனால அடைக்க முடியல. இங்க பாருங்க, இந்த விழாவில் ஏதாவது பேச மாட்டானா எல்லாம் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? பேசி போயிட்டு பத்திரிகையாளர் எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க, ஊடகங்களை சேர்ந்தவங்க எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நாளையில இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஆகவே அந்த உணர்வு ஏன் அப்படின்னா, அது ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கிறதுனால அந்த போராட்ட கோணம் அங்க இருக்கு. ஆகவே நம்ம எல்லாம் வர்றோம், கோச்சிக்க கூடாது, தப்பா நினைக்க கூடாது. வந்தோம், தின்னோம், தூங்கணும், போனோம், இப்படிதோ இதுவோ வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க என்னென்ன நடக்குது, எப்படி எப்படி நடக்குது, அதை எதிர்க்கிறதுக்கு என்ன நமக்கு தன்மை வேணும். அவங்க எல்லாரையும் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன், வந்தோம், தின்னோம், தூங்கணும், போனோம் என்பது வாழ்க்கை இல்ல. வந்தோம், சாதிச்சோம், சரித்திரத்துல இடம் பிடிச்சோம், சாதனை படைச்சோம் என்பதுதான் வாழ்க்கை. இந்த பையன்களுக்கு இவ்வளவு நஷ்டத்தோட, இவ்வளவு கஷ்டத்தோட இப்படி ஒரு படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய லட்சியம். நம்முடைய வீரசந்தானையா சம்பளம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, பெரிய பணக்காரரு. எதுவுமே இல்லை சார், தான் எடுத்துக்கிட்ட லட்சியத்துக்காக, கொள்கைக்காக, படம் இல்லைடா வாழ்க்கை, லட்சியம் தான்டா வாழ்க்கை என்று வாழ்ந்தவர் ஐயாவும். ஆகவே இந்த படத்துல இருந்து நான் கத்துக்கிட்டது, இன்னும் பழைய பிடிக்கு வேலை செய்யணுங்கிற எண்ணம் உங்க எல்லாருக்கும் வரணும். இந்த போராளி குணம், அந்த போராளி குணம் வந்தாதான் இருண்டு கிடக்கிற நாட்டை ஒளிமயமான நாளாக நம்மளால ஆக்க முடியும் என்பதை பதிவு செய்து,
அத்தனை பேரையும் மனமாற விடமாற வாழ்த்தி வந்தோம் பிறந்தோம் போனோம் என்று இல்லாமல் வந்தோம் பிறந்தோம் சாதிச்சோம் சாதனை அடைச்சோம் லட்சியத்திலே வெற்றி பெற்றோம் என்ற வாழ்க்கை முறை கடைப்பிடிங்கள் சொல்லி, அப்படி கடைப்பிடித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதையும் சொல்லி, எண்ணியது எண்ணியாக எய்தவர் எண்ணியர் திண்ணியராகப்பன் குரல் சொல்லி, நாம் எண்ணுகிற எண்ணத்தில் நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாழ்த்தி விடுகிறேன். வணக்கம். இன்றைய விழாவில் பேசியவர்களில் ஒரே ஒரு இளைஞன் அத்தனை பேரின் கைத்தட்டலையும் பாராட்டுதலையும் பெற்ற 85 வயது இளைஞன் ஐயா எஸ் பி முத்துராமன் அவர்கள் மட்டுமே. நமக்கு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கையும் வாழ்த்துக்களோடும் இன்றைய நாளை இனியதாக்கி அழகான நாளாக்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் இதயத்திலிருந்து எழுதும் நன்றியும் வணக்கங்களும் சொல்வோம், செல்வோம், வெல்வோம். நன்றி.